சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். உறக்கமின்மை உலகளாவிய ஒரு பிணி போல் இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, வயதானவர்கள், எனக்கு உறக்கம் வருவதில்லை, இரவில் படுத்தால் உறக்கம் வருவதற்கு பல மணி நேரம் ஆகிறது என்று கவலைப்படுகிறார்கள். கோயிங் டு பெட் அண்ட் கோயிங் டு ஸ்லீப் ஷுட் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி. உறங்கப் போகிற போது உறக்கம் வருவது என்பது ஒன்றாக நிகழ வேண்டும். பலருக்கு படுத்த பின்னால் பல மணி நேரமான பின்னாலும் உறக்கம் வருவதில்லை. அவர்களை கேட்டால், படுத்தவுடனே பல எண்ணங்கள் வந்து என் மண்டையை பற்றி கொள்கிறது, திரும்ப திரும்ப எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நாம் ஓய்வு தேவை என்று உறங்கப் போகிறோம். உறங்க போன உடனே அதை நம்முடைய மனம் உணர்ந்து கொள்கிறது. அது உணர்ந்து கொண்டு உறங்குவதற்கு தான் ஆயத்தமாகி விடுகிறது. அப்போ உறக்கம் வந்துவிடும். ஆனால் பலருக்கு அப்படி உறக்கம் வருவதில்லை. உறக்கம் வராமல் இரவெல்லாம் விழித்து கொண்டிருந்து விட்டால் காலையில் எழுந்தவுடனே அவர்களால் கிளர்ச்சியோடு இருக்க முடியாது, புத்துணர்ச்சியோடு இருக்க முடியாது. ஒரு வகையான மதமதப்பு, ஒரு வகையான மயக்கம்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரியான ஒரு கலக்கமான ஒரு மனநிலை. அன்று முழுக்க அவர்களால் எந்த காரியத்திலும் முழுமையாக ஈடுபட முடியாது. உறக்கம் என்பது மிக அவசியம். உறக்கம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிளர்ச்சியும் தருவதோடு அன்றி உடலில் இருக்கிற தளர்ச்சிகளை அயற்சிகளை அகற்றுகிறது. அதுதான் மிக முக்கியம். உறங்க போனால் உடனே உறக்கம் வந்து ஒன்று உறங்கணும். அப்படி உறங்க முடியவில்லை என்றால் அதற்கு என்ன செய்வது? இதுக்கு உறக்கம் வரவில்லை என்பதற்கு பல காரணங்கள் அடிக்கொண்டே போவார்கள். உறக்கம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சுலபமான முத்திரையை நான் சொன்னேன். அந்த முத்திரை நல்ல உறக்கத்தை கொடுக்கும். முத்திரைக்கும் உறக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அனுபவித்து பாருங்கள், புரிந்து கொள்வீர்கள். அதற்கு ஆதி முத்ரா என்று பெயர். ஆதி முத்ரானா ஒரு குழந்தை தாய் வயிற்றில் இருக்கிற போது பாவிக்கிற முத்திரை. அதனால அது ஆதி முதல் முத்திரை. என்ன, இப்படி கையை விரல்களை நீட்டி கட்டை விரலை மட்டும் இதமாக மடக்கி மற்ற விரல்களை அதன் மீது வைத்து மூடி இப்படி வைத்து கொண்டால் இந்த முத்திரைக்கு பெயர் ஆதி முத்ரா என்று பெயர். அது சேமுத்ரா என்று இன்னொரு பெயர் இருக்கிறது. ஆதி முத்திரை. இந்த ஆதி முத்திரை நம்முடைய மன அலைச்சலை ஓட்டத்தை கட்டுப்படுத்தி மனதில் ஒரு அமைதியை கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றது. இப்போ இந்த ஆதி முத்ராவில் நாம் உறங்க போகிற போது படுத்துக்கொண்டு மல்லாந்து படுத்துக்கொண்டோ அல்லது ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்கொண்டோ எப்படி படுத்துக்கொண்டிருக்கிற போது இந்த ஆதி முத்ராவை பாவிக்க வேண்டும். எப்படி? இப்படி வைக்கலாம், அல்லது இப்படி நெஞ்சு மீது கையை இப்படி வைத்து கொள்ளலாம். ஒரு பக்கமாக திரும்பி படுத்தால் இப்படி கையை வைத்து படுத்துக்கொள்ளலாம், அல்லது இப்படி ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள்ளலாம். எப்படி படுத்தாலும் கை இருக்க வேண்டிய முத்திரை ஆதி முத்திரை. இந்த ஆதி முத்திரையிலே படுத்து கொள்ளுங்கள். ஒன்று. இன்னொன்று, நம்முடைய ஆக்யா சக்கரம் என்கின்ற புருவ மத்திய இருக்கிறதே, இரண்டு கண்களுக்கு மையத்தில் இருக்கிற அந்த புள்ளி, நான் புட்டு வைத்திருக்கிறேனே அந்த இடம், அதாவது இந்த ரெண்டு புருவங்களும் சந்திப்பதற்கு கொஞ்சம் கீழே, அதே திலர்த வர்மம் என்று வர்மசாஸ்திரத்திலே குறிப்பிடுவார்கள். இது மிக சக்தி வாய்ந்த ஒரு மையம் அது. அந்த மையத்தில் உறங்குவதற்கு முன்னால் உங்களுடைய ஆட்காட்டி விரலை, சுட்டு விரலை, அந்த இடத்துக்கு நேராக, அப்படி புருவ மத்திக்கு நேராக கொண்டு வந்து வலப்புறமாக, கோவில் சுத்த மாதிரி இடப்புறமாக, பெரும்ப இப்படி வலப்புறமாக இப்படி உங்களுடைய விரல் நுனியை கொஞ்சம் சுழற்றி
அந்த புள்ளியை லேசாக தொடாமல் தொட்டால் அங்கு குறுகுறு என்று ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த குறுகுறு உணர்வை கவனித்து கொண்டு கண்களை மூடி, நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் அல்லவா, அந்த சுவாச காற்றை அது எப்படி வந்து போகிறது என்பதை கவனியுங்கள். நீங்களே கட்டுப்படுத்தி இழுத்து விட்டு அப்படி செய்யக்கூடாது. இயற்கையாக ஆதி முத்ரை முதல்ல என்ன பண்ணணும், படுத்துக்கொண்டு புருவ மத்தியே உங்களுடைய சுட்டு விரலால் தொட்டு அதிலே ஒரு உணர்வை கொண்டு வந்து விட்டு கண்களை மூடிக்கொண்டு ஆதி முத்ராவை பாவித்து அதை நெஞ்சின் மீதோ அல்லது பக்கவாட்டத்திலோ வைத்து கொண்டு கவனத்தை அங்கே வைத்து மூச்சை கவனித்தால், உங்களுடைய சுவாச ஓட்டத்தை கவனித்து கொண்டே இருந்தால் ஒரு சில நிமிடங்களுக்குள் ஆழ்ந்த உறக்கம் உங்களை பற்றிக்கொள்ளும். ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த முத்ராவையும் பயன்படுத்தின ஐயா, சுவாசத்தையும் கவனிச்சையா, ஆக்ய சக்கரத்தையும் தூண்டினேன் ஐயா, இருந்தும் எனக்கு உறக்கம் வரவில்லை. அந்த அளவுக்கு மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு உங்கள் மனதை ஏதோ ஒரு எண்ணம் பற்றி கொண்டு உறங்க விடாத அளவுக்கு திரும்ப 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 உங்களை மனத்தளவிலே தூண்டிக்கொண்டே இருக்கிறது, அதனால் உறக்கம் அல்ல. அந்த மாதிரி சூழ்நிலையிலே சித்தர்கள் கை கொடுக்கிறார்கள். இவைகளையெல்லாம் பின்பற்றி கொண்டு அதனோடு சித்தர்கள் உருவாக்கியிருக்கிற மூலிகை பாகங்கள் அது இரண்டு வடிவங்களிலே கிடைக்கிறது. ஒன்று சிறப்பு உணவாக எனர்ஜி ஃபுட்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனத்தில் தயாரிக்கப்படுகிற பிராமி என்கின்ற ஒரு மூலிகை பாகமும் ராஜசுக பற்பம் என்கின்ற ஒரு மூலிகை பாகமும், அதே எனர்ஜி ஃபுட்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனம் தயாரிக்கிற இதுபோல உறக்கத்தையும் மன அமைதியும் தருவதற்கென்று சித்த யோக ஃபார்மாவில் வல்லாரை பிரம்மி கேப்சூல் என்று இருக்கிறது. இதை இவைகளை பயன்படுத்தி கொண்டு நான் சொல்கிற முத்ராவையும் ஆக்ய சக்கர அமைதி செய்வதையும் மூச்சையும் கவனித்தால் உறக்கம் வரவில்லை என்று ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நல்ல உறக்கம் சில வினாடிகளுக்குள் வந்து பற்றி கொள்ளும், சில நிமிடங்களுக்குள் நன்றாக ஆழ்ந்த உறக்கத்திற்கு போய்விடுவார்கள். என்னை பார்க்குறவங்க சொல்லுவார்கள், நீங்கள் என்னையா படுக்கிறது தெரியல தூங்குறீங்க அப்படிம்பாங்க. என்னென்னா இந்த கோயிங் டு ஸ்லீப் அண்ட் கோயிங் டு ஸ்லீப் என்னை பொறுத்தவரையில் அக்கட்ஸ் டுகெதர். அப்படி படுத்து கண்ணை மூடினா சில வினாடிகள் ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடத்துக்குள்ளே நான் உறங்கி கொண்டிருப்பேன். அதே மாதிரி விழிக்கிற போதும் விழித்து கொஞ்சம் படுக்கையில் படுத்துக்கொண்டு முறுக்கி உடம்பு திருப்பி வளைச்சி சோம்பல் முறிச்சு அதெல்லாம் இல்லை, அப்படியே எழுந்து என்னுடைய வேலையில் இறங்கி விடுவேன். அப்படி ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வதற்கு உதவுகிற முத்திரைகளை, அதற்குரிய மூச்சு பயிற்சியை, அதற்குரிய சக்கரத்தை அமைதிப்படுத்துவதை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.